முயன்றால் முடியாது இல்லை வித்தால் என்று ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ் அன்றைக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்சிஏ வந்து ஹையர் ஸ்டடி ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படி சூஸ் பண்ணால் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி அவைலபிளாக இருக்குது அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைடு ஏதாவது ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் சைடு எந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக ஜாப்புக்கு போகலாம் அந்த மாதிரி டீட்டெயில் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க ஒரு சில உங்களுக்கும் இல்லைனா படிச்சிட்டு படிச்சுட்டுருக்கவங்களுக்கும் ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் எம்சிஏ சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பிசிஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு பிஜி கோர்ஸ் தான் வந்து பார்த்தா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாங்க அதாவது நீங்கள் யூஜியில் வந்து பிசிஏ படிச்சிங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து பார்த்தோம்னா பிஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களோட ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்சிஏ கோர்ஸாக தான் இருக்கும் இதான் வந்து கரெக்டான மெத்தடும் கூட அதாவது பிசிஏவில் வந்து பார்த்தா நீங்கள் பேசிக்ஸ் வந்து பத்து கற்றுருப்பீங்க இதுவே எம்சிஏ படிக்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கம்ப்யூட்டர் பற்றி நீங்கள் கற்றுக்குவீங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆகும் பேசிக் நாலேஜும் கெயின் ஆயிரும் அதே சமயத்தில் அட்வான்ஸ் நாலேஜும் வந்து கெயின் ஆயிரும் இதுவே மற்ற ஃபீல்டு படிச்சுட்டு நீங்கள் எம்சிஏ படிக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா புதுசாக கம்ப்யூட்டர் பற்றி படி மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா எம்சிஏ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும் உங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு இப்போ பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு கூட நிறைய பேர் எம்சிஏ வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃபாக இருக்கும் இதுவே கம்ப்யூட்டர் லெவெண்டான டிகிரி பிஎஸ்சி ஐடிஓ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பி பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்சிஏ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எம்சிஏவோட பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து எம்சிஏ வந்து த்ரீ இருந்துச்சு அப்புறம் வந்து டூ சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த இயர்ஸ் ஒரு இருந்துச்சு அதாவது வந்து பார்த்தா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சி ஐடி அப்படி இல்லைன்னா பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி எம்சிஏ வந்து செகண்ட் இயர்ல லேட்டர் என்ட்ரியா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பட் இப்போலாம் வந்து பார்த்தோம்னா எம்சி பொறுத்தவரை எலிஜிபிள் வந்து பண்ணிட்டாங்க என்ன மாதிரியான எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலே மேக்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்ட்டில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அதாவது நீங்க ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ குரூப் எடுத்துருப்பீங்களா அதில் வந்து மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எலிஜிபிளாக வச்சுருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஜி டிகிரி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான ஏதாவது டிகிரி யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ சூஸ் பண்ணால் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனே வந்து சொல்லலாம் இது வந்து உங்கள் கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அதாவது எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒரு நல்ல அட்வான்ஸ் லெவல் நாலேஜே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எப்படி வந்து ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா பிசியிலேயும் வந்து பார்த்தா நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது எம்சியிலேயே வந்து பார்த்தா நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லேருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அனாலிசஸ் வேர்ட் ப்ராசஸிங் இன்டர்நெட் டெக்னாலஜி அக்கௌண்டிங் அப்ளிகேஷன் அனிமேஷன் மியூசிக் அண்ட் வீடியோ ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டாக இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி டெக்னாலஜிலேட்டாக கூட நிறைய கோர்சஸ் வந்து பார்த்தோம்னா பிசிஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவே எம்சிஏ அப்படின்னு எடுத்திங்க இதுக்கு ரெலவென்ட்டான கோர்ஸ் கூட உங்களுக்கு நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது வந்து பார்த்தோம்னா இதில் நீங்கள் சிஸ்டம் அனாலிசிஸ் பிசிஏவில் படிச்சிங்கன்னா எம்சிஏ போத்தவரையும் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது சிஸ்டம் டெவலப்மெண்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவே டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பிசியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா எம்சிஏல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெட்ஒர்க் டெக்னாலஜி வந்து பார்த்தா பிசியில் படிச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தா நெட்ஒர்க் டெக்னாலஜி ரிலவண்ட்டான கோர்ஸே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவே வந்து பார்த்தா பிசியில் இன்டர்நெட் டெக்னாலஜி அப்படி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா எம்சியில் வந்து பார்த்தா இன்டர்நெட் ஒர்க்கிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஸ்ட்ரீம் சூஸ் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோம்னா பட் உங்களுக்கு ஃபீல்டில் மற்ற ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக பிசியில் என்ன ஸ்ட்ரீம் வந்து படிச்சிருக்கீங்களோ த்ரீ இயர்ஸ்க்கான பிசிஏ கோர்ஸில் எந்த ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டான கோர்ஸ் எம்சிஏல வந்து நீங்கள் வந்து படிங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட் டெக்னாலஜி பற்றி பிசியில் வந்து படிச்சிருப்பீங்க அதில் வந்து பேசிக் லெவல் கான்செப்ட் வந்து நிறைய வந்து கவர் பண்ணியிருப்பாங்க எம்சிஏ எடுக்கும்போது வந்து பார்த்தா இன்டர்நெட் ஒர்க்கிங் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும் இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கலாம் பேசிக்ஸாக இருக்கலாம் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம்னா ஒரு நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும் பேசிக்காகவும் ஒரு நல்ல நாலேஜ் கெயின் ஆயிரும் அட்வான்ஸ்டாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆயிரும் அதனால் வந்து பார்த்தா முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து யூஜியில் என்ன கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதாவது பிசிஏல என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி படிச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா எம்சியில் வந்து சூஸ் பண்ணி படிங்க பட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் பிசிஎல் இது படிச்சிருக்கேன் பட் எனக்கு பிடிக்கல பட் நான் எம்சிஎல் இது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த எம்சிஎஸ் ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி அதாவது பிசிஎலையும் எம்சிஎலையும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் வந்து பார்த்தா கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இந்த எம்சிஏ எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காலேஜில் எம்சிஏ இருக்கான்னு பார்ப்பாங்க டேரெக்டாக போய் அட்மிஷன் வந்து போட்டுவாங்க அந்த காலேஜில் எந்த ஸ்ட்ரீம் இருக்குது அப்படிலாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படி ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீம் இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள் சப்போஸ் இல்லைனா நீங்கள் வந்து வேற காலேஜ் கூட சூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் ஏன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை படிக்கிறப்ப உங்களுக்கு அதை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு அப்டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப உங்களோட கெரியர் குரோத்துக்கு உங்களோட சேலரிக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து காலேஜ் சூஸ் பண்ணுங்க இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப் நீங்கள் வந்து எம்சிஏ வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுத்திங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்சிஎலாம் படிக்கணும் அப்படின்னு நீ ஏதாவது எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்தா டான்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுனால கொஞ்சம் நல்ல காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல காலேஜில் சீட் கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா தருவாங்க அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா சேலரி பேக்கேஜும் நல்ல லெவலில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் சீட் கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பண்ணோம்னா எம்சிஏ பண்ணால் ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் அடுத்து மேலே கூட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எம்இ எம் டெக் கோர்ஸ் வந்து பண்ணலாம் எம்இ எம் டெக் கோஸ் பண்ணுறனால வந்து சாலரி லெவல் வந்து நல்ல லெவலில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு எம்இ எம் டெக் சூஸ் பண்ணும்போதும் பார்த்தோம்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எம்இ எம் டெக்லேயும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குமோ இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கிறாங்க டேட்டா சயின்ஸ் ரெலவெண்ட்டாக எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எம்இ எம் எந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் பிடிக்கும் ரீசன்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது ஃப்யூச்சரில் எதுக்கு ஸ்கோப் இருக்குது அந்த மாதிரி பார்த்து எம்இஎம் டெக் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து பார்த்தா நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கூட வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இதுக்குலாம் வந்து பார்த்தா யூஜிசி நெட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் குவாலிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று நீங்கள் எம்இ எம் டெக் முடிச்சுட்டு போகலாம் இல்லை ஒரு சில காலேஜில் எம்சிஏ குவாலிஃபிகேஷனே ஓகே அப்படிப்பாங்க பட் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கும் ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா காலேஜ் லெவலில் வந்து நீங்கள் ப்ரொஃபஸராக கூட வந்து போகலாம் அதுக்கு மேலே வந்து பிஹெச்சி கூட இங்கே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பிடிக்குமோ அந்த ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக பிஜி டிப்ளமோ கோர்ஸ் கூட வந்து பண்ணலாம் ஒன் இயர்க்கான நிறைய பிஜி டிப்ளமோ கோர்ஸஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரினா பிஜி டிப்ளமோ கோர்ஸ் கூட வந்து பண்ணலாம் ஸோ ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் பேஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் இல்லைனா ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இந்த ஜாப் கூட இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரைவேட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தா ஐடி இன்ட்ரஸ்ட்லாம் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது ஃபீல்டு வந்து இங்கே வந்து ஜாப்புக்கு பார்க்கலாம் அது எந்த ஃபீல்டாக வேணா இருக்கலாம் டெலி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மேபேக்சரிங் கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனியில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஜாப்ஸ்க்கு வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையோ இல்லை வெப் டிசைனிங்லோ அனிமேஷனையோ மல்டிமீடியாவிலோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இது இது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை அதை பற்றி பேசிக்ஸ் தெரியும் எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கா நீங்கள் டேரெக்டாக கூட அந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டெக்னாலஜியாக இருக்காது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஐஓடி இது ரிலமெண்ட்டு நிறைய டிப்ளமோ கோர்ஸஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அது ரிலமெண்ட்டான ஃபீல்டு கூட வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டிமாண்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் அப்ராட் கண்ட்ரிஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லெவலில் லேக் கணக்கில் கூட சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ அங்கேயே என்ன ஜாப் பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து ஜாப் பொசிஷன் வந்து உங்களுக்கு வேரியாகும் இப்போ வெப் டிசைனிங் லேட்டராக சூஸ் பண்ணிங்கன்னா வெப் ஆகலாம் இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேட்டராக சூஸ் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட் ஆகலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஜாப் போஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் சைடு வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா பிசிஏ முடிச்சோனே கூட நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க எழுத வேண்டிய எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை உங்கள் ஃபீல்டு ரிலவெண்ட்டாக ஏதாவது ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா நீங்கள் எம்சிஏ பண்ணிட்டு வந்து போகலாம் அந்த மாதிரி என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா பேங்க்கில் வந்து ஐடி ஆஃபீஸர் போஸ்ட்டிங்க்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்தா எஸ் ஒக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க இதுக்குள்ளே நிறைய ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் வருவாங்க இதில் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்கான வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ் இங்கேலாம் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான ஜாப்ல வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஜாப் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நிறைய ரிசர்ச் லெபரெட்டீஸில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட்கான வேகன்சி இந்த மாதிரியான வேகன்சிலாம் ஃபில் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஜாப் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்குலாம் வந்து பார்த்தா நல்ல லெவலில் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் நம்ம வந்து பார்த்தா பிஎஸ்யூ கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிபாங்க ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் கூட நீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான சாலரியே தருவாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் கூட அவங்க வந்து பார்த்தா லீவ் தருவாங்க பிளஸ் வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் பிஎஸ்யூ கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படி நீங்கள் போனாவே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி தான் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம்லாம் எழுதணும்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் வந்து எழுத முடியும் பட் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னால் இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் எழுதி ஒரு நல்ல ஜாப் வாங்கிட்டீங்கன்னால் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி சேரி அலோவன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ படிக்கும்போது ஒரு கரெக்டான ஸ்டீமை சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பிச்சுட்டீஸ் வந்து உங்களுக்கு அவைளபுலாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேவி தேங்க்ஸ் ஃப்ரோ வாச்சிங்